கொரோனா வைரஸ் காரணமாக உலகம் முழுக்க ரொம்ப பதட்டமான சூழ்நிலையாகவே இருக்குது. இதுவரைக்கும் 500,000 மேலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. 23,000 மேலே மக்கள் இதுவரைக்கும் இறந்திருக்காங்க. இந்த கொரோனாவை விடவும் மோசமான வைரஸ் தொற்று நிகழ்ந்திருக்கு கடந்த காலங்களில். அது என்னன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஸ்பானிஷ் ஃப்ளூ. கிட்டத்தட்ட இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவால் 500 மில்லியன் மக்கள் தென்கடல்லிருந்து வடதுருவம் வரைக்கும் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த 500 மில்லியன் பேரில் 1/5 இறந்ததாகவும் சொல்கிறாங்க. இறந்தவங்களோட சரியான எண்ணிக்கை யாருக்கும் தெரியாது. சில பழங்குடியின மக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு அழிஞ்சே போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். முதலாம் உலகப்போர் நடந்த காலங்கிறதால ரொம்பவே நெருக்கடியான காரணத்தாலேயும் ஊட்டச்சத்து குறைபாடுகளாலேயும் காய்ச்சல் பரவுறதும் இறப்புகளும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஏசியன் ஃப்ளூ. இந்த வைரஸ் தொற்று ஆசியாவில் தான் முதல்ல ஆரம்பமாச்சு. இந்த வைரஸ் பறவை காய்ச்சல் வகையைச் சேர்ந்ததுன்னும் 1 மில்லியனுக்கு மேலே உயிர்களை கொன்று குவிச்சதுன்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் உருவானது வேறெங்கேயுமில்லை, சைனாவில் தான். இந்த வைரஸ் 1957 பிப்ரவரியிலையும் ஏப்ரல் மாதத்தில் ஹாங்காங்லேயும் கோடை காலங்களில் அமெரிக்காவோட கடலோர நகரங்கள்லையும் பரவியதாக தெரிவிக்கிறாங்க. மொத்த இறப்பு எண்ணிக்கையில் அமெரிக்காவில் மட்டும் 116,000 பேருக்கு மேலே இறந்ததாக சொல்லப்படுது. எய்ட்ஸ். இது 1920 மேற்கு ஆப்பிரிக்காவில் சிம்பன்சிகிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவின வைரஸ். இந்த வைரஸ் தொற்று ஆரம்பித்ததுலேருந்து இதுவரைக்கும் 35 மில்லியன் உயிர்கள் பலியாயிருக்கு. இந்த HIV உலகம் முழுக்க பரவியது 20th century பிற்பகுதியில் இருந்து ஒரு தொற்று நோயாக இருந்துட்டு வருது. இப்போ வரைக்கும் இந்த HIV தொற்றோட கிட்டத்தட்ட 40 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் சுமாராக 64% பேர் ஆப்பிரிக்கா கண்டத்தில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. HIV தொற்று ஆரம்பித்ததில் இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான மருந்தோ இல்லை சிகிச்சையோ கண்டுபிடிக்கல. ஆனாலும் 1990களில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகளால் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழுவதுமாக குணப்படுத்த முடியலைன்னாலும் ஆயுட்காலத்தை கொஞ்சம் நீட்டிக்கத்தான் முடியுது. இருந்தாலும் 2020 தொடக்கத்தில் 2 பேருக்கு HIV நோயை குணப்படுத்தியிருக்காங்க இந்த மருந்துகள் மூலமாக. 2009 மெக்சிகோவில் உருவான H1N1 வைரஸ் தான் பன்றி காய்ச்சல். இது மெக்சிகோவில் இருந்து உலகம் முழுவதும் பரவிச்சு உலகம் முழுக்க 1.4 பில்லியன் மக்களை பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 150,000 to 600,000 வரைக்கும் மக்கள் இறந்திருக்காங்க. இந்த பன்றி காய்ச்சல் தொற்று காரணமாக குழந்தைங்களும் இளைஞர்களும் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமாக இறந்தவங்களில் 80% 65 குறைவானவங்க தான். 2014 ஆரம்பித்து 2016 வரைக்கும் மேற்கு ஆப்பிரிக்காவையே நாசமாக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதில் கிட்டத்தட்ட 12,000 இருந்தாங்க, 30,000 வரைக்கும் பாதிக்கப்பட்டாங்க. கினியா நாட்டில் 2013 உருவாகிச்சு இந்த நோய். அதுக்கப்புறமா லைபீரியா மற்றும் சியோராலியோனுக்கும் பரவிடுச்சு இந்த நோய். உயிரிழப்புகள் இந்த 3 தான் அதிகமாக ஏற்பட்டுச்சு. நைஜீரியா, மாலி, செனகல், அமெரிக்கா அப்புறம் ஐரோப்பாவில் ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் மக்கள் இறந்திருக்காங்க. இந்த நோய்க்கு தடுப்பூசின்னு எதுவும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலை. தென் அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்காலேயும் தான் 2015 கண்டுபிடிச்சாங்க இந்த சீக்கா வைரஸை. ஆனாலும் ரொம்ப வருஷமாக இந்த நோய் தெரியாமலேயே இருந்திருக்கு. விஞ்ஞானிகளால் இதுவரைக்கும் இந்த வைரஸை கட்டுப்படுத்தவே முடியலை. இந்த வைரஸ் ஒரு வகையான கொசுக்கள் கிட்ட இருந்து பரவுது, அதோட மனிதர்கள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கும் பரவுது. சீக்கா வைரஸை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துறது இல்லைன்னாலும் கருவில் இருக்கிற குழந்தைகளை தாக்கி குறைபாடுகளோடு பிறக்க வைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.